காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மனைவியும் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயாருமான கிருஷ்ணகுமாரியின் இறுதிச் சடங்குகள் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னதாக ஐதராபாத்தில் வயது மூப்பு காரணமாக காலமான கிருஷ்ணகுமாரியின் உடல் நேற்று மாலை சென்னை கொண்டுவரப்பட்டது. சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகுமாரியின் உடலுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கிருஷ்ணகுமாரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கிருஷ்ணகுமாரியின் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் கிருஷ்ணகுமாரியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மறைந்த கிருஷ்ணகுமாரியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாயார் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார். தமிழிசை சவுந்தரராஜனின் தாயார் கிருஷ்ணகுமாரி நேற்று காலமானார். அவருடைய உடலுக்கு தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழிசை சவுந்தரராஜனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துக் கொண்டாா்.